வணக்கம் மக்களே, இன்னைக்கு வீடியோ எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நாமக்கல் புதுசா கட்டி கம்ப்ளீட் ஆகி பயன்பாட்டுக்கு வர நிலையில இருக்க நம்ம நாமக்கல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தாங்க. ஆக்சுவலா வந்து நம்ம மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பாத்தீங்கன்னா கலெக்டரேட்டுக்கு பின்னாடி தான் இருக்கு. நம்ம நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா ஒரு 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும். மக்களே, இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து மோகனூர் ரோட்ல செயல்பட்டு இருக்கு. அது வந்து 27/11/2023 முதல் பாத்தீங்க அப்படின்னா நம்ம புது மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ல தான் வந்து எல்லா ட்ரீட்மெண்ட்டும் இங்க தான் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. மக்களே, இப்ப நம்ம கலெக்டரேட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ரோடு வழியா தான் நம்ம வந்துட்டு இருக்கோம். இந்த ரோடு தான் வந்து மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கான மெயின் ரோடு. மக்களே, இந்த மெயின் ரோடு அதாவது நம்ம திருச்செங்கோடு ரோட்ல இருக்க கலெக்டரேட்ல இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் நம்ம இந்த ரோட்ல போனோம் அப்படின்னா நம்ம மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் வந்துடும். நம்ம அந்த வழியா தான் போயிட்டு இருக்கோம். நிறைய பேர் வந்து இது ரொம்ப மோகனூர் ரோட்ல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போறத விட இது ரொம்ப தூரமா இருக்குன்னு சொல்றாங்க. என்னதான் தூரமா இருந்தாலும் இங்க வந்து ஃபெசிலிட்டிஸ் வந்து பார்க்கும்போது ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் நம்ம நியூ மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் கொண்டாந்துருக்காங்க. இது வந்து ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் தான் சொல்லணும். ஏன்னா வந்து இது பெரிய பெரிய பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு பெரிய லெவலில் தான் கட்டியிருக்காங்க. நான் உங்களுக்கு பக்கத்தில் போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டலோட ஃபுல் வியூ காட்டுறேன் பாருங்க. மெடிக்கல் காலேஜ் கேம்பஸோட டோட்டல் பரப்பளவுன்னு பார்த்தீங்கன்னா 25 ஏக்கர் பரப்பளவுங்க. அதாவது இந்த 25 ஏக்கரில் பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் காலேஜ், மெடிக்கல் காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஹாஸ்டல்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஸ்டாஃப்ஸ்க்கான ஹாஸ்டல்ஸ், அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு கேம்பஸில் ஆடிட்டோரியம், அதுக்கப்புறம் கேன்டீனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மெடிக்கல் ஹாஸ்பிட்டல், இது மாதிரி எல்லாமே சேர்த்து 25 ஏக்கர் பரப்பளவில் கட்டியிருக்காங்க. நம்ம மெடிக்கல் காலேஜோட ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் தாங்க. இது வந்து பெரிய பெரிய பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. இதோட டோட்டல் செலவுன்னு பார்த்தீங்கன்னா 159 கோடி செலவில் நம்ம ஹாஸ்பிட்டல் மட்டும் கட்டியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 6 ஃப்ளோர் இருக்குது, 700 பெட்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்கே இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே புது எக்யூப்மெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஸ்கேன் பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இங்கே இம்போர்ட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஃப்ளோர்லும் ஒவ்வொரு ஃபெசிலிட்டிஸ் கொண்டாந்துருக்குறாங்க. நம்ம டோட்டலாக 700 பெட்ஸ் சொன்னோம் இல்லைங்களா. இதில் வந்து ஜென்ரல் வார்டு, அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு அவங்க தங்குறதுக்கான இடம் பெட்ஸு, அதுக்கப்புறம் வந்து 6th ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் தேட்டரு, அதுக்கப்புறம் 3rd ஃப்ளோர் 7th ஃப்ளோர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் வார்டு, குழந்தைகளான மருத்துவம், அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்னும் ஒரு சில விஷயங்கள் இன்னும் டீப்பாக சொல்லணும் அப்படின்னா நம்ம நாமக்கல் இருக்க மோகன ரோட்டில் இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போனோம்னா ஒரு சில ஸ்பெசிலிட்டிஸ் இல்லாதனால நம்ம வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. நீங்கள் உடனே சேலத்துக்கு சேஞ்ச் பண்ணுங்கள், இல்லை பக்கத்தில் இருக்க வேறு ஏதாவது பெரிய ஹாஸ்பிட்டல் ஜிஹெச்சுக்கு கொண்டு போவாங்க, வேறு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு சேலம் திருச்சி இது மாதிரி மாற்ற சொல்லி சொல்லுவாங்க. மெயினாக வந்து சேலத்துக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. பட் வந்து இனிமேல் வந்து அந்த ப்ராப்ளம்லாம் இருக்காது, ஏன்னா எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இங்கே வந்துருச்சு. இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நம்ம 2021 நம்ம நாமக்கல்ல மெடிக்கல் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இல்லையா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 100 ஸ்டூடெண்ட்ஸ் 2021 அட்மிஷன் ஆகி அங்கே ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க, படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு எமர்ஜென்சிக்கும் வந்து டாக்டர்ஸும் இருப்பாங்க, பிளஸ் ட்ரைனிங் டாக்டர்ஸ். அதனால வந்து நம்ம நாமக்கல் மெடிக்கல் காலேஜோட தரம் வந்து ரொம்ப ஹை லெவலில் தான் இருக்கும் மக்கள். ஏன்னா முன்னாடி வந்து நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போனோமோ அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க. ஸோ வந்து நம்ம ஒரு சில டைமில் எமர்ஜென்சிக்கு போனோம்னா ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து இருக்கிற டாக்டர்ஸ் அவைலபிள் இல்லைன்னா நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இனிமேல் வந்து அது மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்காது. ஏன்னா வந்து டியூட்டி டாக்டர்ஸ் கம்பல்சரி ட்ரைனிங் டாக்டர்ஸோட இருப்பாங்க, ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு சில ஃபெசிலிட்டிஸ்லாம் நம்ம சொல்லாமல் விட்டுருந்தோம். அதாவது என்னன்னா ஒவ்வொரு ஃப்ளோர்லும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஃபார்மசி, அதுக்கப்புறம் சிடி ஸ்கேனு, எம்ஆர்ஐ ஸ்கேனு. அது மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டும் பார்த்துட்டு அங்கேயே ஸ்டே பண்ணுறதுக்கான ஒவ்வொரு வார்டு, அதாவது ஜென்ரல் வார்டு, குழந்தைகளான மருத்துவமனை வார்டு, காசநோய்க்கான வார்டு, இஎன்டிக்கான வார்டு, மகப்பேருக்கான வார்த்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சிளம் குழந்தைகளுக்கான என்ஐசியூன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுவும் இங்கே இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நீங்கள் நம்ம நாமக்கல்ல வந்து என்ஐசியூ ஜிஹெச்ல எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல, பட் இதுங்க வந்து கண்டிப்பாக ஃபெசிலிட்டிஸ்லாம் ரொம்ப ஹை லெவலில் தான் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ ஹாஸ்பிட்டல்ஸ், அதாவது ஐ பேஷண்ட்ஸ்க்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கான பெட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6th ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் தேட்டரும் இருக்குது மக்களே. ஆக்சுவலாக வந்து நம்ம இந்த ஜிஹெச் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், அதாவது மிக பிரம்மாண்டமாக தான் இருக்கும். நம்ம இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம இந்த மெடிக்கல் காலேஜ் இருக்கு இல்லைங்களா, 2021 100 சீட்ஸோடு ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. எல்லா ஃபெசிலிட்டிஸும் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இன்னொரு 50 சீட் அலோகேட் பண்ணிட்டாங்கன்னா டோட்டலாக 150 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு இயரும் ஜாயின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் வந்துடும் மக்களே. இப்போ நம்ம மோகனூர் ரோட்டில் இருக்கிற நம்ம ஜிஹெச் பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் வந்து நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையமாகவும் சித்த மருத்துவமனைக்கான சித்த மருத்துவத்துறைக்கான இயங்கும் இடமாகவும் செயல்படலாம் என்று சொல்லி ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றின உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலும் சொல்லுங்க. நம்ம நாமக்கல் ஜிஹெச்ல இன்னும் உள்ள போய் நம்ம எந்த வீடியோ எடுத்து போடல மக்களை, ஏன்னா வந்து அதுக்கு நமக்கு பர்மிஷனும் வாங்கணும். அதே மாதிரி இப்போ வந்து ஓப்பனிங் ஸ்டேஜில் இருக்கனால நம்ம உள்ள எதுவும் போகல. ஸோ ஃபியூச்சர்ல வந்து மேபி பாசிபிலிட்டிஸ் கிடைச்சது அப்படின்னா உள்ள போய் நான் உங்களுக்கு ஒரு டீட்டெயிலான வீடியோ எடுத்து அதையும் நம்ம சேனல் அப்லோட் பண்ணுற மக்களே. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்ல கீழே தெரியப்படுத்துங்க மக்களே. இதில் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலும் அதையும் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன் மக்களே. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம நாமக்கல் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க.